கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் 2 பேர் நிபா வைரஸால் உயிரிழந்தது தற்போது உறுதியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோழிக்கோடு மாவட்டத்தில் குழந்தைகள் உட்பட மேலும் 3 பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் குழந்தைகள் 3 பேருக்கு தொற்று பரவியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். யோகேஸ்வரன், விவரம். சமீபத்தில் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு நிபா வைரஸ் தாக்குதல் இருக்கலாம் என்று கேரள மாநில சுகாதாரத்துறை சந்தேகத்தை எழுப்பியிருந்தது. இதன் அடிப்படையில் அவருடைய மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு புனேவில் இருக்கக்கூடிய ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் உயிரிழந்தவருடன் உடனிருந்த குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய வீட்டில் இருந்தவர்களுடைய மாதிரிகளும் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனுடைய முடிவுகள் என்பது மத்திய அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கோழிக்கோடு மாவட்டத்தில் ஏற்கனவே உயிரிழந்தவரோடு சேர்த்து மேலும் 2 பேருக்கு நிபா வைரஸ் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களோடு இருந்த குழந்தைகள் மற்றும் ஒரு முதியவருக்கு நிபா வைரஸ் தாக்குதல் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களுடைய மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு புனேவில் இருக்கக்கூடிய ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த முடிவுகள் கிடைக்கப்பெறும் வரை மூவரும் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக கேரள மாநில சுகாதாரத்துறையுடைய கண்காணிப்புல இருப்பார்கள் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2018 கண்டறியப்பட்டது நிபா வைரஸ் தாக்குதலின் போது கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் கிட்டத்தட்ட 17 பேர் வரை உயிரிழந்திருந்தார்கள் என்பது நமக்கு நினைவிருக்கலாம். அதிக பாதிப்புகள் கோழிக்கோடு மாநிலத்தில் இருந்த நிலையில சமீபத்துல ஒருவர் உயிரிழந்த நிலையில மேலும் 2 பேருக்கு அந்த நிபா வைரஸ் தாக்குதல் என்பது புனேவில் இருக்கக்கூடிய ஆய்வகத்தின் சோதனையின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் மாநில சுகாதாரத்துறையோடு இணைந்து பணியாற்றுவதற்காக மத்திய சுகாதாரத்துறையுடைய குழுக்கள் கேரள மாநிலம் விரைந்து இருப்பதாகவும் அவர்கள் மாநில சுகாதாரத்துறையோடு ஒன்றிணைந்து நிபா வைரஸை கட்டுப்படுத்துவது மற்றும் ஆரம்ப கட்டத்திலேயே அதை கண்டறிந்து அதற்கு தீவிர சிகிச்சைகள் வழங்குவது நிபா வைரஸ் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய பகுதிகளை எப்படி தனிமைப்படுத்தப்படுவது, தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்து பெறப்படக்கூடிய மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு புனே ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவது, இப்படியான ஆலோசனைகளை எல்லாம் மத்திய சுகாதாரத்துறை குழுக்கள் கேரள மாநில சுகாதாரத்துறை குழுக்களோடு மேற்கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த நிபா வைரஸ் பரவலை தீவிரப்படுத்தாம் தீவிர அளவுல தாக்காமல் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்வார்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலத்திலேயே மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நிபா வைரஸ் தாக்குதல் காரணமாக ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் 2 பேருக்கு அந்த நிபா வைரஸ் உறுதி செய்திருப்பது கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் ஒரு பெரும் அச்சத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. மாலதி யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.